தீபிகா படுகோனே நடித்த பத்மாவத் படத்திற்கு மலேசியாவின் தணிக்கை குழு தடை விதித்துள்ளது. பாலிவுட்டில் சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கத்தில் தீபிகா படுகோனே நடிப்பில் உருவாகியுள்ள படம் பத்மாவத். இப்படத்தில் ராணி பத்மினியின் வாழ்க்கை வரலாறு தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக கூறி கர்ணி சேனா அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக ராஜஸ்தான், குஜராத், ஹிமாச்சல் பிரதேசம், மத்திய பிரதேசம் உட்பட பல மாநிலங்களில் இப்படத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கி உத்தரவிட்டது. இதையடுத்து கடந்த 25ஆம் தேதி இப்படம் நாடு முழுவதும் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. அதோடு பாக்ஸ் ஆபீஸ் வசூலிலும் ₹100 கோடிக்கு அதிகமான வசூல் படைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மலேசியாவில் இப்படத்திற்கு தணிக்கை குழுவால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவர் முகமது ஜாம்பரி அப்துல் அஜிஸ் கூறுகையில், மலேசியாவில் அதிக அளவில் முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தீபிகா படுகோனே நடிப்பில் வந்துள்ள பத்மாவத் படம் முஸ்லிம்களின் உணர்வுகளுக்கு எதிராக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் இப்படத்தை விநியோகம் செய்துள்ள மலேசிய விநியோகஸ்தர்கள் பத்மாவத் படத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் மேல்முறையீட்டு குழுவின் இறுதி முடிவிற்கு பிறகுதான் இப்படம் வெளியாவது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் என கூறியுள்ளார். உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது வடநாட்டுல இருந்து தெரியல, அதுங்க துணியோட வர மாட்டுதுங்க, அதுங்களை நீங்க போட்டுறீங்க. கேளுங்க, ஐஸ்வர்யராய கடுத்திருப்பேன்னு சொல்லுங்க. இது மாதிரி நாலு தில்லாலங்கடி பண்ணுவேன் நான். அதை நம்ம தமிழ் ஆளுங்க நம்ம பார்த்து ரசிக்கிறோம். தமிழும் ஹிந்தியும் ஒத்து வராது. இதை ராதாரவி சொன்ன உடனே ஓஹோ அவங்க அப்பா அங்கே தான் உருவாக்குனார் போல இருக்குன்னு சொல்லுவான்.